You are listening to Padeeps.com. நெக்ஸ்ட் காசுன்னு பார்க்க போனால் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் காசஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த பிரிட்டிஷ் பீப்புளெலாம் இந்த இந்தியன்ஸோட ட்ரெடிஷன், அதாவது ஹிந்து இந்தியன்ஸோட ட்ரெடிஷன்ஸ்லாம் அபாலிஷ் பண்ணுறாங்க, லைக் அபாலிஷன் ஆஃப் சதி, ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட், அப்புறம் வந்து ரீமேரேஜ் ஆஃப் விடோஸு, இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. இப்போ அபாலிஷன் ஆஃப் சத்தின்னு என்ன, சத்தின்றது ஹஸ்பண்ட் இறந்துட்டால் அந்த அவர் எரியிற அந்த நெருப்புக்குள்ளேயே லேடிஸும் போய் எரிஞ்சிடணும், அது ஒரு கஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபீமேல் பொம்பளை பிள்ளை பிறந்தால் அவங்கள வந்து கொன்றணும் அப்படின்றத ஒரு ஃபாலோ பண்ணாங்க. விடோஸ்னால் ரீமேரேஜே பண்ணக்கூடாது, இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக ஹிந்துஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க பிரிட்டிஷ் பீப்புள் அபாலிஷ் பண்ணனால ஹிந்துஸ்க்கு வந்து அவங்களோட கல்ச்சர்லேயும் ட்ரெடிஷன்லேயும் இவங்க இன்வால்வ் ஆகிறாங்க, தங்களோட ரிலீஜியஸ் கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ண விட மாட்டுறாங்கன்றதில் வெறுப்பாக இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஹிந்து லா ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டியன் கன்வெர்ட்டாக மாற்றுறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி ஹோல்டர், அதாவது இந்த லா இந்த சொத்து இவங்கவுங்களுக்கு போகுன்றதில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரூல் இருந்துச்சு ஹிந்து லாவில், அதை வந்து கிறிஸ்டியன் இதுக்கு ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஆப்வியஸாக ஹிந்துஸை வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ண வைக்கணுன்றது பிரிட்டிஷ் பீப்புளோட நோக்கமாக இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து ஹிந்துஸ்க்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, டெம்பிள்ஸ் மாஸ்க்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு எல்லாருக்கும் வந்து டாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்லாம் அவங்கள வந்து பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் சோஷியலான எக்கனாமிக் காசஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போனால் மிலிட்ரி காசஸ். மிலிட்ரி காசஸ்ன்னு பார்க்க போனால் என்னென்னா, மிலிட்ரியில் வந்து இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க, ஆனால் ஹையர் பொசிஷனில் எப்போவுமே பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு வந்து ஒரு பதவி உயர்வோ இல்லை வந்து சம்பளம் அதிகமாக கொடுக்குறதோ எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து அவமானமாக இருந்தது. அது அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்கனால கீழே இருக்க சிப்பாய்ஸ் இந்தியன் சிப்பாய்ஸை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ லார்ட் கன்னிங்ஸோட ஜென்ரல் சர்வீசஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் பை 1856, அதில் என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த பெங்காலில் இருக்க ரெக்யூட்ஸ்லாம் வந்து எய்தர் இன்சைட் ஆர் அவுட் சைட் த ஸ்டேட்லேயும் வேலை பார்க்கணும், ஓவர்சீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரூலை கொண்டு வந்துட்டார். இதனால் வந்து இந்தியன் ட்ரூப்ஸ்க்கு ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து ஒரு 5 times அதிகமாக இருக்காங்க பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை விட. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, டெல்லி, அலகாபாத் இது எல்லாமே இந்தியன் சோல்ஜர்ஸ் கையில் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்கள வந்து ஒரு தூண்டுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் எதிர்த்தா நமக்கு வந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இமீடியட் காஸ், இமீடியட் காஸ் ஏன் என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாம். அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிரீஸ்டு கேட்ரிட்ஜ் அதை வந்து நியூ என்ஃபீல்ட் ரைஃபிள்ஸில் செலுத்தி யூஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு வெப்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கிரீஸ்டு கிராட்ரிட்ஜ் வந்து எதனால் செஞ்சுருந்தாங்கன்னா, கவ் அண்ட் பிக் இதனால் வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக ஹிந்துஸ்க்கு கவ் சேக்ரெட், முஸ்லீம்ஸ்க்கு பிக் வந்து டிட்டாச்சபிள், அதாவது அவங்க வந்து தீண்டத்தகாத பொருளாக தான் பார்ப்பாங்க. அதனால இது யாருக்குமே பிடிக்காமல் போயிருச்சு. இதுதான் வந்து மேஜர் காஸ் ஆஃப் த மியூட்டினியாக அமைஞ்சது. ஏன் அந்த கிரீஸ்டு கார்ட்ரிஜை யூஸ் பண்ணுறதுல அவங்க பண்ணாங்கன்னா, அது வந்து அந்த ரைஃபிள்குள்ளே லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வாயால் கடித்து அதை லோட் பண்ணும். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட ட்ரெடிஷன்ஸையும் கல்ச்சரையும் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திஸ் ஃபார்ம் த இமீடியட் காஸ் அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆன் 29th March 1857 அட் பராக்பூர் நியர் கொல்கட்டா, அதாவது கொல்கட்டாவில் பராக்பூரில் என்னாச்சு, மங்கள் பாண்டேன்னு ஒரு யங் ரூலர் இருந்தான். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இது மாதிரி வந்து நான் பண்ண மாட்டேன், இதை நான் கடிக்க மாட்டேன், இது எங்களுக்கு சேக்ரட் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு மேலே இருக்க பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து முடியாதுன்னு அர்ச் பண்ணுறாரு, நீ பண்ணி தான் ஆகணுன்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுற, மங்கள் பாண்டே வந்து அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரை கொன்றுறாரு. ஸோ அதனால மங்கள் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணி தூக்கிலட்டுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இதனால தான் வந்து மேஜர் எக்ஸிகியூஷன் மியூட்டினி நடந்தது. ஸோ ஆனால் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை எப்படியாவது சப்ரஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த இன்ஃபேண்ட்ரி பராக்பூரில் இருக்க அந்த ஆர்மியை வந்து மீரட்க்கு மாற்றிடுறாங்க. ஆனால் இது வந்து இந்த நியூஸ் வந்து எல்லா சிப்பாய்ஸ் இந்தியன் சிப்பாய்ஸ்க்கும் போய் எல்லாத்தையும் ஒரு வேகத்தை கொண்டு வருது.